Hi guys, welcome to Randy Vlogs. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம Hyundai ல வந்து ஒரு 6th gen Verna லான்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப சியா, ஸ்போர்ட்டியா, ஸ்லீக்கியா வந்து ரொம்ப ஃபங்கியா வந்து நம்மளுக்கு ஒரு செடான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காம்பாக்ட் SUVஸ்ல வந்து இந்த செக்மெண்டோட இத வந்து ரொம்பவே டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. பட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம Hyundai ல வந்து Vernaவோட 6th gen லான்ச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி Volkswagenல இருக்க Virtus ஆர் Skoda Slavia அவங்களோட 1st gen ல இருக்க ஃபீச்சர்ஸ்க்கு ரொம்பவே டஃப்பா காம்படிஷன் கொடுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்மளுக்கு Hyundai Verna 6th gen லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ரியலாக வந்து நம்ம இதோட ரைவல்ஸான ஹோண்டா சிட்டி, விர்ச்சுஸ், ஸ்கோடா ஸ்லாவியா எல்லாத்துக்கூட வந்து எந்த அளவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குன்றத நம்ம இன்னும் உள்ளே போய் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வீடியோ எங்கேருந்து பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம Hyundai மோட்டர் பிளாசா சென்னை ஈக்காடுதாங்கல இருக்குது. ஸோ Hyundaiயோட டைரக்ட் அவுட்லெட். இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ புக்கிங்ஸ் ஆர் என்கொயரிஸ் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக அவங்களே காண்டாக்ட் தெரிஞ்சிக்கலாம். வாங்க உள்ள போலாம். ஸோ வெஹிக்கிளோட பிளாட்ஃபார்ம் பில்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்சியஸ் ஸ்போர்ட்டினஸ் டிசைனில் பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து 2 types ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1.5L நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1.5L டர்போ இன்ஜின் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 0 to 100 பார்த்தீங்கன்னா வெறும் 8.1 seconds வந்து கம்பெனி கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் டெஸ்ட் பண்ணும்போது அந்த 8.1 செகண்ட்ஸோட எப்படி இருக்குன்றத நம்ம டிரைவ் டெஸ்ட்லாம் தெரியும். ப்ளஸ் இஎக்ஸோட பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10.89 lakhs வந்து ஸ்டார்ட் ஆகுது. டாப் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 17.37 lakhs வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து போகுது. 9 color ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 7 monotone கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 dual tone கலர் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவாக 2023 வெர்னாக்கு வந்து நம்மளுக்கு வந்து 2 colors வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. டெல்யூரியம் ப்ரௌன் ஆட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் அபீஸ் பிளாக் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம 2022 வெர்னாக்கும் 2023 வெர்னாக்கும் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட லென்த்து வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்க்ரீஸ் பண்ண லென்த்னால உள்ளே உட்காந்துருக்க நம்ம லெக் ஸ்பேஸ் ஆர் நீ ரூம் இந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட வீல் பேஸும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ப்ளஸ் வெஹிக்கிளோட பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டியும் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து அடாஸ் லெவல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்சென்ஸ். ஸோ அடாஸ் லெவல் 2 வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடாஸ் லெவல் 2 வந்து நம்மளுக்கு ஐவிடி எஸ்எக்ஸ் ஓவில் இருக்கும், ப்ளஸ் டிசிடி எஸ்எக்ஸ் ஓவில் தான் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு அடிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இயர்லியராக வந்து டீசல் வெர்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த டீசல் வெர்ஷன்ஸ் இப்போது 2023 வந்து ஒமிட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் 1 liter டர்போ இன்ஜின் ஆப்ஷன் இருந்துச்சு, அதுவுமே எடுத்துட்டாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான 1.5 liter டர்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக ரீவேம்ப் ஆயிருக்கும். ஸோ முன்னாடி எக்ஸிஸ்டிங் வெர்னா விட இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எதுவுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லோகோ பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் அலுமினியம் லோகோ வந்து நம்மளுக்கு வந்து பானட்டில் வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பம்பரில் இருக்கும், பட் இப்போ வந்து நம்மளுக்கு பானட்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு சேஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி டிஆர்எல், ஸோ பேரமெட்ரிக் எல்இடி டிஆர்எல் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் ஹரிசான் பொசிஷன் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்டர் எல்இடி கிடையாது, ரெகுலர் நம்மளுக்கு எல்இடி லேசன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் கிரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரபிசோட்டல் கிரில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க நம்ம ரேடியேட்டருக்கானது. அதேமாதிரி இங்கே வந்து ஒரு ஓப்பன் இருக்குது, பட் இங்கேலாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனல் ஏர்டேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டவுஹுக்கு ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 16-inch டயர்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 205, 55, R16 ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் நம்மளுக்கு டர்போனால நம்மளுக்கு வந்து டாப் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 display ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கேலிபர்ஸ் வந்து நம்மளுக்கு ரெட் கேலிபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் பெயிண்டட் இருக்கும். இதே வந்து நம்மளுக்கு ரெகுலர் நம்ம நார்மல் மற்ற வேரியன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைமண்ட் கட் அலாய் வீல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அதுலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டாப் ஸ்பெக்கில் தான் வந்து நம்மளுக்கு 4 display ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட் ஃபெண்டரில் பார்த்தீங்கன்னா டிசிடின்ற ஒரு லோகோ வந்து என்க்ளேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்இடி டர்ன் இண்டிகேட்டர் இன்டெகிரேட்டட் ஓஆர்விஎம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளாக் டோர் டி பில்லர்ஸ். ப்ளஸ் டோர் ஓப்பனிங் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தட்டியாக இருக்குது, நல்லா ரொம்ப ஒரு பிரஷ் அலுமினியம் டைப்பில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ரெக்கு சென்சரும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேனுவல் கீ ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் டோர்ஸோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைடாக 3-stage ஆக்ஷன் இருக்குது. ஆக்சுவலி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2-stage ஆக்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் இதில் வந்து நம்மளுக்கு வந்து 3-stage ஆக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் க்ளோசிங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. ப்ளஸ் டோர் க்ளோசிங் ஒரு க்ரோம் இன்சர்ட் மாதிரி ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டுசன் இன்ஸ்பயர்டு டிசைன் இருக்கும். ஸோ இந்த டிசைன்லாம் ஏரோடைனமிக்லாம் பார்த்தீங்கன்னா டுசனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிசைன் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வெஹிக்கிளோட ரியர் 3rd quarter பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கூப் டிசைன் இருக்கும். வெஹிக்கிள் வந்து ஒரு கூப் மாடல் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்போர்ட்டி கார் மாதிரி இல்லாமல்
ஒரு கூப் டிசைன் மாதிரி தான் இருக்கும். வெஹிக்கிள் ரியரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளாட்டாக சூப்பராக வந்து நம்மளுக்கு ஸ்லோப்பியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட ரியர் டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்ஷனாக கொடுக்கும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாராமெட்ரிக் எல்இடி கண்டினியூஸ் கனெக்டிங் ஸ்ட்ரிப் ஹெச் டைப்பில் வந்து நம்மளுக்கு வந்து எல்இடி லோகோ குட்டியாக இருக்குது, ரொம்ப பெருசாக கிடையாது. இதோட பேஜிங் பார்த்தீங்கன்னா வெர்னா. ஸோ ரொம்பவே நீட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இது பண்ணாமல் ஃபிட்டாக இல்லாமல் ரொம்பவே வந்து காம்பேக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது டர்போனால 1.5 டர்போ, அதோட இது வந்து டெக்ஸ்ட் வந்து இங்கே க்ளீனாக இன்க்ரே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் லைட்ஸ், நம்மளுக்கு ரிவர்ஸ் கேமரா இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெய்ல் ஓப்பன், ஸ்மார்ட் ஓப்பன். ஆக்சுவலி பூட் பார்த்தீங்கன்னா 520 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு இது பூட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு ஸ்டெப்னி டயர் ஸ்பேர் வீல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டீல் வீல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் 185/65 R15 88 ஸ்பீட் ரேட்டிங் இருக்கிற ஒரு ஸ்டீல் வீல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடாஸ் இருக்கிறனால ஸோ அடாஸோட சென்சார்ஸும் வந்து இங்கே நம்மளுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக சொல்ல முடியல, பட் இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. ஏன்னா பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் இதெல்லாமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக வெஹிக்கிள் வந்து சென்சார்ஸ் வெஹிக்கிள் சைடும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டோல் டோன் பம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 பார்க்கிங் சென்சார்ஸும் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து லெஃப்ட் ரியர் குவார்டரில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 45 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ வெஹிக்கிளோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வந்து 18.6 கிலோமீட்டர் வரும். அதே வந்து ஐவிடியில் பார்த்தீங்கன்னா 19.6 வரும். ப்ளஸ் டிசிடி இல்லாமல் வந்து டர்போ வேரியண்ட்டில் வந்து நீங்கள் மேனுவல் எடுத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு மைலேஜ் க்ளைம் பண்ணியிருக்காங்க. சேம் 1.5 லிட்டர் டிசிடி 7-ஸ்பீட் டிசிட்டை பார்த்தீங்கன்னா 20.6 கொடுத்துருக்காங்க. இருக்கிற ஹையஸ்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசிடி தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மார்ட் சென்ஸ் அடாஸ் லெவல் 2 ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கேமரா பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரேடார் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு எங்கேரேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ரேடார். நம்ம வெஹிக்கிளோட இன்ஜின் லேவுட்டை பார்ப்போம். பானட் பார்த்தீங்கன்னா செம்ம ஹெவி வெயிட் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி தான் தூக்கணும் போல். பட் பெட்ரோல் இன்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குமே வந்து நம்மளுக்கு இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் வந்து நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி 2 டைப் ஆஃப் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மல்டி பாயிண்ட் இன்ஜெக்ஷனில் இருக்கிற ஃபியூல் சிஸ்டம். ப்ளஸ் அதோட பவர் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா 115 PS ஆஃப் பவர் வித் 144 Nm ஆஃப் டார்க் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே வந்து நம்ம டர்போ வேரியன்ட் பார்த்தோன்னா 1.5 லிட்டர் டர்போ வித் TGDI சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வித் பவர் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா 160 PS ஆஃப் பவர் வித் 253 Nm ஆஃப் டார்க். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இதோட ரைவல்ஸோட கம்பேர் பண்ணும்போதும் இவனோட பவர் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக இருக்குது. ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0-100 8.1 செகண்ட்ஸில் வர மாதிரி வந்து கம்பெனி கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டில் எடுக்கும்போது தான் தெரியும் அதோட வெஹிக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிக்கப் எப்படி இருக்குன்றது. நார்மலாக ஐவிடி இன்ஜினும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிக்கப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு சில வீடியோஸில் பார்த்துருக்கோம். பட் நம்ம வந்து அதை ட்ரைவ் டெஸ்ட்டில் பண்ணும்போது ரியலாகவே நம்பர் செக் பண்ணும்போது தான் தெரியும் அது வந்து எப்படி இருக்குன்றது. ஸோ வெஹிக்கிள் உள்ளே வந்துன்னு நம்மளுக்கு வந்து ஒரு ஆல் பிளாக் இன்டீரியர் தீம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1.5 லிட்டர் டர்போ வேரியன்ட். இதே வந்து நம்ம ரெகுலர் வேரியன்ட் எடுத்தோம்னா அதில் பார்த்தீங்கன்னா வந்து பீஜ் அண்ட் பிளாக், ஸோ டோல் டோன் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்பவே ஏரி ஃபீல்ட் இருக்குது. வெஹிக்கிள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. முன்ன இருக்க வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கீ ஃபாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாக் அன்லாக் ப்ளஸ் இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஹோல்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரெஸ் பண்ண நம்ம வந்து பூட் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இது ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகிடும். ப்ளஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10.25 inches இருக்கிற ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 10.25 inches இருக்கிற ஒரு டிஜிட்டல் கன்சோல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து TFT டிஸ்பிளே. இது வந்து நம்மளுக்கு வந்து ஹை டெஃபினேஷன் ஆடியோ வீடியோ நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீட் டிஸ்பிளே, ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு RPM டிஸ்பிளே. ப்ளஸ் இப்போ வந்து வெஹிக்கிள் வந்து பார்க்கிங் மோடில் இருக்கிறனால அந்த பி மோட் காட்டிகிட்டே இருக்கும். ப்ளஸ் வந்து மைலேஜ் டிஸ்டன்ஸ் டு எம்டி அதெல்லாமே காட்டிருப்பாங்க. லெதர் ரேப்ட் ஸ்டீரிங் வீல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் தம் கவுண்டர்ஸோடு கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் லெஃப்ட் சைடில் இருக்கு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ் ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிரைவர் டிஸ்பிளே ப்ளஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஃபோன் கனெக்ஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லெஃப்ட் சைடில் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைப்பர்ஸ் அண்ட் இதுதான் ஆட்டோமேட்டிக் தான் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹெட்லாம்ப்ஸ் அதுவுமே வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. பேடல் ஷிஃப்டரும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பர் இது. ஆக்சுவலி டிசிடி. ஸோ நீங்கள் பேடல் ஷிஃப்ட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே இதோட ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஏசி டிசிடிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்விட்சபிள் டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம வந்து ஃபுல்லாக ஆடியோ வீடியோ இதோட செட்டப் எல்லாமே வந்து நம்மளுக்கு
மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஆடியோட கண்ட்ரோல்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதுவுமே டச்சு தான் நம்மளுக்கு. டோட்டலாக இந்த லேஅவுட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டிரைவர் சென்ட்ரிக்காக இருக்கும். ஸோ முன்னாடி ஃப்ளாட்டாக முன்னாடி இருந்த வேறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும், டுவர்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவர்ட்ஸ் அ டிரைவர் சென்ட்ரிக் வெஹிக்கல். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 65 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ் ப்ளே பண்ணுறதுக்காக ஒரு ஃபஸ்ட் செக்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டச் ரெஸ்பான்ஸும் சூப்பராக இருக்குது. ஏசி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஏசி வந்து நம்ம இங்கே ஆட்டோ அதோடய இது ஃபேன் ஸ்பீடு எல்லாமே விட நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதோடய கண்ட்ரோல்ஸும் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் ஹீட் அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்கும், அது வந்து டாப் எண்டில் எஸ்எக்ஸ் ஆப்ஷனில் இருக்கும். இது ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேசஞ்சர் சைட், இந்த ரெண்டு சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிரைவர் சைட். சி டைப் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 12 volt ஆர் 120 watt சார்ஜிங் சாக்கெட் ப்ளஸ் யூஎஸ்பி சார்ஜிங். இது வந்து நம்ம மீடியாவை யூஸ் பண்ணிக்கலாம் இது பிடிச்சிட்டு. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஃபோன் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியாக இருக்கும் இது, நீங்கள் வந்து ஆல்ரெடி கெட்டாவில் பார்த்துருப்பீங்கன்னா இதே மோட இதே டைப் ஆஃப் இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் இது வந்து டிரைவ் மோட்ஸ் வந்து நம்ம இங்கே மாற்றிக்கலாம், ஸோ அது ஒரு இது. ப்ளஸ் பார்க்கிங் கேமரா ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம், அது ஒன்று நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்க்கிங் சென்சார்ஸ், ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஃபைவ் கலர்ஸ் இருக்கிற ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்க அந்த கலர்ஸ். இதை வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாகவும் மாற்றிட்டு இருக்கலாம், ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு ஃபிக்ஸட் கலர் வேணுனாலும் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த இது காட்டுற பாருங்க, மெட்டீரியல் இங்கே யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஹார்ட் டச் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சன்ரூஃப். ஸோ பேனாரமிக் சன்ரூஃப் கிடையாது, ஒரு நார்மல் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க வித் ஆன்டி பின்ச் கார்டு. எஸ் ஆன்டி பின்ச் கார்டு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்ட்ரைல்ஸ் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து க்ளோ பாக்ஸ், கூல்டு க்ளோ பாக்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, ஸோ அதோட நாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஆக்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்மளுக்கு டர்போ வேரியன்ட் அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கியர் ஸ்டிச்சில் பார்த்தீங்கனாலும் ஒரு ரெட்டு ஸ்டிச்சஸ், அதே மாதிரி சீட்டிங். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து டுவல் கப் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து டாப் எண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷனே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் மேனுவல் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் பிரேக். அதே வந்து நீங்கள் டாப் எண்ட் எடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் பார்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்டோட ஸ்டோரேஜ் ப்ளஸ் ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட், எஸ் ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட சீட்டிங் சொல்லணுங்க, ஏன்னா சீட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பக்கெட் சீட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைட் போல்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நான் ஒல்லியாக இருக்கிறனால இந்த போல்சர் வந்து எனக்கு பத்தலை. ஆக்சுவலி என்னோட இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும், உங்களுக்கு இந்த போல்சர் வந்து சைட் சப்போர்ட் வந்து சூப்பராக கொடுக்கும், ப்ளஸ் லம்பார் சப்போர்ட் அதுவுமே நல்லாயிருக்கு. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்கோட டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். டில்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டெலிஸ்கோபிக் ரீச் அண்ட் ரேக், ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. உங்களோட டிரைவிங் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டுவல் டோன் டைப்பில். ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டூ ஸ்போக் ஸ்டீரிங் வீல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிரைவர் டோர் பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரெண்டு லீட்டர் ரெண்டு பாட்டில்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அது ஒரு ப்ரொவிஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிரர்ஸோட க்ளோசிங் அண்ட் இது, அதே மாதிரி வெஹிக்கிளோட லாக் அன்லாக் மிரரோட நேவிகேஷன் எல்லாமே இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ அப்பும் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து டோரை புல் பண்ணுறதுக்கான ஒரு கார்டிங், ப்ளஸ் ப்ரஷ் அலுமினியம் டைப் இருக்கிற ஒரு டோர் ஹேண்டில்ஸ், ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து போஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டாப் எண்டில் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ட்விட்டர்ஸ் ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ மொத்தம் வந்து 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டி பெடல் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ப்ளஸ் டெட் பெடலும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து நம்மளுக்கு ஹெட்லாம்ப்ஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ரிலீஸ் பட்டன் இது தான், இங்கே இது தான் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பானட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபியூவல் ப்ளஸ் ட்ரங்க், ஸோ இதெல்லாமே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து 6-way ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, மேனுவல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் எண்டில் போயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள். ஸோ வெஹிக்கிளோட ரியர் சீட்டிங் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ டோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2-stage ஆக்ஷன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட லெக் ரூம் அண்ட் நீ ரூம் ஸ்பேஸிங் வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிளோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2670mm இருக்கிறனால இருக்கிறதுலே வந்து ரொம்ப லென்த்தான ஒரு வீல் பேஸ் கூட சொல்லலாம், ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் கூட சொல்லலாம். இந்த சேடன் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் வந்து என்னோட சீட் என்னோட ஹைட் போசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரியரில் வந்து நம்மளுக்கு பக்கெட் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம இங்கே
ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் இன்செட்ஸ், நான் சொன்ன ரெட் இன்செட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ப்ளஸ் இந்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரியர் பேசஞ்சருக்கு வந்து நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணு பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 சீட் பெல்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு செம்ம ஃபீச்சர், நல்ல வெல்கம் ஃபீச்சர். ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரியர் பேசஞ்சருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரியர் ஏசி வேன்ஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து ஃபோன் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 சி டைப் சார்ஜிங்கும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ளோர் ஹம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நாமினல் தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் வந்து ஸ்பேசிங் ஹீட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. கிராப் ஹேண்டில்ஸ் வித் ஒரு கோட் ஹூக்கும் ப்ரொவைட் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து ரைட் சைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு இல்லை. ஸோ வெறும் கிராப் ஹேண்டில் மட்டும் லெஃப்ட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் டோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியும் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் இது தான், ப்ளஸ் விண்டோ கண்ட்ரோல், ப்ளஸ் பிரஸ்ட் அலுமினியம் டைப் இருக்கிற ஒரு டோர் ஹேண்டலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் வீடியோட எதுக்கு வந்துட்டோம், ஸோ வெஹிக்கிளோட ட்ரைவ் ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டை பற்றி பார்ப்போம். அண்டில் தென் ஸ்டே டியூன், பை பை.